டெய்லி காலைல இப்போ நான் ரீசெண்டாக ஒரு நாலாள் பேஸ் பண்ணுறேன், பயங்கரமாக யாரும் 10 பேஸ் அந்த அடித்து போட்ட மாதிரி தாங்க இருக்குது உடம்பெல்லாம். அப்பா பட் ஒரு நாள் விட்டாலும் அடுத்த நாள் ஏதோ ஒரு என்ன சொல்கிறேன் ஈஸியாக என்னமோ மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. எஸ் டெல்லி விழாக்கானும் டே 25. ஆக்சுவலாக ஷார்ட்ஸாக போல தான் நினச்சேன், பட் நிறைய விஷயங்கள் பேச முடியாமல் போகுது. நமக்கு எந்தளவுக்கு உடம்பு ஆரோக்கியம் முக்கியமோ அந்தளவுக்கு மன ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். இந்த கேஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளால் பேச முடியாமல் போகுது, ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் சோஷியல் அவேர்னஸோட சில விஷயங்கள் பேசும்போது நம்ம கூடயே இருக்க சில பேர் வந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க, லைக் பண்ணுறாங்க, அங்கே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, அதை தாண்டி ஷேர் பண்ணுறாங்க அப்படின்றத விட நம்மளோட பர்சனலாக பல செம்மையாக பேசுறது அப்படியே 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 போட அப்படியே அந்த மூட்ல இப்போ அப்படின்னு ஏற்றி விட போதும் நமக்கு தோணும் இவங்க நம்மளை வேற மாதிரி ட்ரீட் பண்ணுறானுங்களோ அப்படின்னு. ஏன்னா உண்மையில் பாராட்டணும்னு நினைக்கிறவங்க பாராட்டுவாங்களே தவிர்த்து உசு பேத்த மாட்டாங்க. ஏன் சொல்கிறா அப்படின்னா நம்மளை பாராட்டுறாங்க அப்படின்னா அவங்க நமக்காக ஷேர் பண்ணியிருப்பாங்க நம்ம வீடியோவில் இருக்க கண்டென்ட்டை பிடிச்சிக்கிட்டு நம்மளோட உசு பேத்து விட்டு நம்மளை ட்ராக் பண்ண மாட்டாங்க. ஒரு 15 வருஷம் முன்னாடி இருக்கும், வைகாரத்தில் வந்து தண்ணி இல்லை, ஸோ அது எலெக்ஷன் டைம் நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் சொல்லியிருந்தேன், அதாவது நல்லவங்க இருக்க ஊரில் தான் மழை பெய்யுமா, அங்கே தான் ஆறு குளம்லாம் செழிச்சிருக்குமா. ஸோ நாம் நல்லவங்களா நேர்மையானவங்களா அப்படின்றத நான் ஓட்டு போடும்போது காட்டணும், அப்போ தான் இந்த ஆறுலாம் தூர்வாரி செழிப்பாக ஓடும். ஏன்னா ஒரு காலத்தில் வைகையெல்லாம் வெள்ளம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது லீவ் விட்டதெல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம ஏன் வாழ முடியாதா? நான் இருக்க முடிச்சூரில் வந்து வீட்டு வாசலுக்கே ஆறு வரும் டிசம்பர் மாதத்தில். ஆனால் இன்றைக்கி பெங்களூரில் பயங்கரமான தண்ணி பஞ்சம். இப்படிலாம் நம்ம பொதுவாக காமனாக சொசைட்டிக்காக பேசுகிறோம் அப்படின்னா நம்ம கூடயே இருக்க சில பேர் வந்து நம்ம எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா அண்ணி அண்ணி மாதிரி, பல பேர் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா அம்பி மாதிரி. பட் நாம் நம்ம பிடிச்சவங்க கொண்டோம் ரொம்ப மாதிரி தெரியும். ஸோ நான் எப்பவுமே என்ன ரெமோவை பார்க்குறேனா இல்லை அம்பியாக பார்க்குறேனா அண்ணியை நான் பார்க்குறேனான்றது மட்டும் இல்லை, நான் என்ன நானாக மட்டும்தான் பார்க்குறேன். பட் என் கூட பல நீங்கள் என்னை எப்படி பார்த்துருக்கீங்க, எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எப்படி தெரியுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக், ஆர்த்தி. ரீசன்ட் டைமில் ஒரு 6 வயசு பொண்ணு குழந்தை அப்யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி சாப்பிட்ற இதுக்கு கொண்டுருக்காங்க. அந்த பெத்த மனசு எவ்வளோ துடிச்சிருக்கும். அன்னையிலேருந்து பேசணும் பேசணும் பேசணும்னு நினச்சா நம்ம இந்த யூடியூப் ஸ்டாண்டர்ட்லாம் இருக்குல்ல, இப்போலாம் வீடியோ போட்டு தான் பார்ப்பாங்க அப்படின்னு டெம்ப்ளேட்லாம் போட்டு அழகாக பண்ணலாம்னு நினச்சாலுமே அதுக்கான டைம் அமையலை. பட் சிம்பிளான ஒரு விஷயந்தான், நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன், தனக்கு பிறந்த குழந்தைய டூகே கிட், அதாவது தான் புருஷன் வந்து குழந்தை மேலே அதிகமாக லவ் பண்ணுறத வந்து தம் மேலே அந்த லவ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு அந்த குழந்தைய பண்ணுறோம். நம்ம 90s கிட்ஸ்ட்டு இருந்த அந்த செல்ஃப் டிசிப்ளின் இன்னும் இருக்கிற இந்த 2K ஞான ஏன் இல்லை அப்படின்றது மெயின் காரணம் வந்து நான் ரெண்டே விஷயம் தான், ஒன்று பெற்றவங்களோட வளர்ப்பு, இன்னொன்று அவங்களோட சேர்க்கை, மூணாவது தான் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஃபிலாசபர்ஸ் கைட் பண்ணுறவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி சொல்கிறாங்கள அவங்க கையில் இருக்கு. அந்த டீட் நியூஸ் டீட் ஃபுல்லாக தெரில, ஆனால் அந்த பசங்க போதில் இருந்ததாகவும் அதில் ஒரு வயசான ஆள் வேறு இருந்தது, அட்லீஸ்ட் என்ன சொல்கிறது
தப்பு தப்பு தான், இவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுத்தா இவங்க திரும்புவாங்க அப்படின்றத விட, இன்னைக்கு இருக்கிற 2K ஜென்ரேஷன்ஸ்க்கு செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்லித்தராம பல பெற்றோர்கள் அவங்கள வெறும் பணம் சம்பாதிக்கிற ஒரு எந்திரமாக உருவாக்க தான் ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்றது எனக்கு தோணுது. எப்படி எப்படியாச்சும் சிபிஎஸ்சியில் படிக்கிறோம், நல்லா இங்கிலீஷ் பேசணும், எஜ் ஹைஃபையாக வளர்க்கணும். இப்படி ஹைஃபையாக இருக்கிறவங்க நினச்சா கூட பரவாயில்ல, இன்றைக்கி சாதாரண மிடில் கிளாஸ் கூட அப்படி இருக்கதான் கௌரவம் அப்படின்றத நினைக்கிறாங்க. ஸோ இது எங்கே கொண்டு போய் விடுது, அந்த வயசுலேயே அவனுக்குள்ளே ஒரு டிப்ரெஷனை ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து அவனுக்கு தப்பான பாதையில் போகுது. சிம்பிளான ஒரு விஷயம், எப்படி டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் ஒரு சின்ன பையன் வண்டி ஓட்டினா அவங்க அப்பா அம்மாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சட்டத்தில் இருக்கிறோம், அதே மாதிரி இப்படி தப்பு பண்ணுறவங்கள குடும்பத்தோடு அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த தப்பு பண்ணுறவங்களுக்கு ஒரு பயம் வரும், நம்ம குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. சின்ன பசங்களாக இருந்தால் அப்பா அம்மான்னு இல்லை, மொத்த குடும்பத்தை ரேஷன் கடையில் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா தப்பு நடக்காது. ஏன்னா குடிச்சிட்டு ரோட்டு பக்கம் போகிறவனால தான் இந்த பிரச்சனை இருக்குது, வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. வந்தாலும் அப்படிதாங்க, இப்போ பார்த்தாலும் அப்படிதான் பழகி போச்சுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதே அந்த அளவில் தான் ஒரு சமூகமே சீரழியும். குடிக்காதீங்க, கல்லீரல் அழிஞ்சு போயிடும், கிட்னி அழிஞ்சு போயிடும், சீக்கிரம் செத்துருவீங்க எல்லாம் சொன்னால் பூமர்னு சொல்லுவீங்க, நீங்கள் சாவம் எக்கெடுக்கிட்டு போங்க. அந்த 6 வயசு பொண்ணு என்னங்க பண்ணுச்சு, அந்த குழந்தை என்னங்க பண்ணுச்சு. ஒருவேளை உங்கள் வீட்டில் வீட்டுக்குள்ளே நீங்கள் குடிச்சிட்டு இருந்தாலும் உங்கள் பொண்ணாக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுங்க. பண்ண விட்டுருவாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க. ஸோ இதை கொஞ்சம் யோசிங்க, புத்தி வந்துச்சு அப்படின்னா வீட் குடிக்கிறவங்கள போதைக்கு அடிமையாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கவங்க குடும்பத்தில் இருக்கவங்க சரியாக பார்த்துப்பீங்க நம்புகிறேன். நன்றி.